அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பக்கத்துல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 2 கிராம்புகள் இருந்தால் மட்டும் போதும், எப்பேற்பட்ட கல் நெஞ்சத்தையும் உருக்கி உங்ககிட்ட சண்டை போட்டவங்களை அவங்களே வந்து பேச வைக்கிற மாதிரி செய்ய முடியும். உங்களை விட்டு யாராவது பிரிஞ்சு இருக்கிறாங்க, உங்களை விட்டு தனியா இருக்கிறாங்க, கணவன் மனைவியா இருக்கிறீங்க, இப்போ வந்து சற்று பிரிஞ்சு இருக்கிறீங்க, உங்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க, டிவோர்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, 2 லவர்ஸ் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ரொம்ப நாளா பேசுறதே கிடையாது, அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை கண்டுக்காம உங்களை மதிக்காம உங்களை விட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்க வேணாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனசை மாத்தி உங்ககிட்ட திரும்ப வர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வசியம் தான் இது. யாருக்காக இதை நீங்க பண்ணாலுமே சரி, 100% இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு காட்டிடும். ஒரு கண்ணாடி கிளாஸ்ல சுத்தமான தண்ணீரா 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. முழு கிளாஸா எடுத்துக்க வேணா, 1 1/4 அப்படி இல்லைன்னா பாதி அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல 1 கிராம்பு 1 எடுத்துக்கோங்க. அந்த கிராம்புல முதல்ல உங்களுடைய பெயரை 11 முறை சொல்லுங்க. 1 கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த கிராம்பை உங்களுடைய உள்ளங்கையில வைத்துக் கொண்டு உங்க வாய்க்கு பக்கத்துல கொண்டு வந்து நீங்க விரும்பிய நபருடைய பெயரை 11 முறை சொல்லுங்க. நீங்க எடுக்கக்கூடிய கிராம்பு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் இருக்க கூடாது, மேல் பக்கம் பூ எல்லாமே இருக்கணும். சில கிராம்புகள்ல பூ இருக்காது, அதனால நல்ல முழுமையான கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 கிராம்பையும் ஒன்றாக பிடித்து கொண்டு 3 முறை ஊதி விடுங்க. இப்போ 3 வாட்டி ஊதுனதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர்ல இந்த கிராம்புகளை போட்டுருங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடித்த கடவுள், அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. நான் இந்த ஒரு வசியமுறையை ஃபாலோ பண்றேன், இந்த வசியமுறை எனக்கு கை கொடுக்கணும், நான் நினைச்ச மாதிரி நான் விரும்பிய நபர் என்னை தேடிட்டு வரணும், என்கிட்ட நல்லா அன்பாக பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மந்திரத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது உடல் மற்றும் மனம் ரொம்பவே சுத்தமா இருக்கணும். இப்போ இந்த கிளாஸ் தண்ணீரை உங்களுடைய கைகள்ல பிடித்து கொண்டு, வலது கையில பிடித்து கொண்டு அந்த தண்ணீரை பார்த்து கொண்டு, யா மானியு யா மானியு யா மானியு அப்படின்னு 121 முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய அந்த 2 கிராம்புகளை எடுத்து ஓரமா வச்சிருங்க. வச்சுட்டு இப்ப அந்த தண்ணிக்குள்ள 2 கிராம்புகள் இருக்கும். இப்போ அந்த கிளாஸ் அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளாஸ் மேல ஒரு தட்டு போட்டு மூடி உங்களுடைய கட்டிலுக்கு அடியில வச்சிருங்க. இரவு நீங்க தூங்கிடணும். தூங்கினதுக்கு அப்புறமா காலைல எழுத அந்த கிராம்பை மட்டும் எடுத்து வெளியில வச்சுட்டு அந்த தண்ணீரை குடிச்சிருங்க. அந்த கிராம்பை யாரும் கால்படாத இடத்துல புதைச்சிருங்க. அந்த தண்ணீரை குடிக்கவும் செய்யலாம், முகமும் கழுவலாம். இப்போ நீங்க விரும்பிய நபரை போயிட்டு நீங்க பார்த்தாலே போதும், உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு எல்லாமே குறையும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மாறி உங்களை தேடி வந்து அவங்களே பேசுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை அதோட இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.